நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மழையால் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. வடகிழக்கு பருவமழை காரணமாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வியாழக்கிழமை இரவில் இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விடிய விடிய மழை நீடித்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. திருநெல்வேலி டவுன், சந்திப்பு, பாளையங்கோட்டை, பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழை வெள்ளிக்கிழமை காலை 9 மணி வரை நீடித்தது. நெல்லையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடைபெறுவதால் தோண்டப்பட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியது. சாலைகள் சகதிகாடானது. வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் அற்பறித்து கொட்டுகிறது. மேலும் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் 2 மணி அளவில் தொடங்கிய மழை காலை 9 மணி வரை நீடித்தது. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. ஒரு சில இடங்கள் அதற்கு மேலும் சாரலாக பெய்து கொண்டே இருந்தது. இந்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி கிடந்தது. உப்பளங்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கின. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 46 மில்லி மீட்டர் மழை பெய்தது.